இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த கொடுத்துக்கோங்க நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க போகலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதியை சேர்ந்தவர் இந்தர்பால் இவர் சிஆர்எஃப் என்கின்ற படையில் போலீஸாக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி பெயர் கீதா இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் தற்போது மணிப்பூர் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து வருகிறது இதில் மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பணிக்காக இந்தர்பால் அங்கு பணியாற்ற போயிருக்கிறார் தேர்தல் டியூட்டி போட்டதால் அங்கேயே தங்கியும் இருந்து வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட தான் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அன்று மனைவிக்கு மணிப்பூரில் இருந்து அவர் போன் செய்திருக்கிறார் ஆனால் மனைவியான கீதா போன் எடுக்கவில்லை என்று தெரிகிறது அதனால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்திருக்கிறார் ரெங்கு போகிறதை தவிர யாருமே எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த இந்தர்பால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாருக்கு தகவல் அளித்து வீட்டு அட்ரஸையும் கொடுத்திருக்கிறார் போலீசார் இந்தர்பால் வீட்டுக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள் அங்கே கீதா வீட்டில் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இதை இந்தர்பால் போலீசார் தெரிவிக்கவும் மீண்டும் அதிர்ச்சியடைந்த இந்தர்பால் நேரடியாகவே ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டார் மனைவியை அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணையும் என்பவர் தான் கடைசியாக பேசியது தெரியவந்தது முக்தார் அந்த பகுதியிலேயே கார் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருபவர் இதனையடுத்து முக்தரை தேடி பிடித்து போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டார்கள் அப்போதுதான் கீதாவை அவர் கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது உடைய கள்ளக்காதலன் தான் இந்த முக்தராம் இரண்டு பேருமே நெருங்கி பழகி வந்த நிலைமையில் திடீரென்று கீதா இன்னொரு நபருடன் பழகி வந்திருக்கிறார் இந்த விஷயம் தெரிந்து முக்தர் கீதாவை கண்டித்துள்ளார் ஆனால் கீதா அதை காதிலேயே வாங்கவில்லை என்று தெரிகிறது இதனால் கீதாவை கொலை செய்ய திட்டம் திட்டியுள்ளார் முக்தர் சம்பவத்தன்று சமாதானம் பேச காரில் அழைத்து சென்றுள்ளார் அந்த காரில் மேலும் இரண்டு பேர் இருந்தார்களாம் இவர்கள் எல்லோருமே சேர்ந்துதான் காரிலேயே கீதாவின் கழுத்தை நிறுத்து கொன்று அங்கிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கழிவு நீர் தொட்டி ஒன்றில் போட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் இவ்வளவையும் வாக்கு மூலமாக முக்தர் தெரிவித்து உள்ளதை அடுத்து அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் காரில் கீதாவை கொலை செய்ய உதவிய மற்ற இரண்டு பேரையும் போலீசார் தேடியும் வருகிறார்களாம் தவறான எண்ணம் தவறான செயலாக மாறும் தவறான செயல் இப்படிலாம் போய் முடிஞ்சிடும் அதனால் அப்படிப்பட்ட தவறான எண்ணம் வரும்போதே அதை ஆரம்பத்திலே அழிச்சிட்டு அமைதியாக நம்ம வேலை பார்க்குறதா நல்லது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்